உலகெங்கிலும் உள்ள எனது யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், உங்கள் அனைவருக்கும் உங்களது அன்பு நண்பன் விகேஆர் வணக்கங்கள். நமது புரட்சி தலைவர் முன்னச்சமல் மக்கள் கழகம் பாரத நாடகர் எம்ஜிஆர் அவருடைய சாதனை பற்றி நான் சொல்லிட்டுருக்கேன். தலைவர் புரட்சி தலைவர் நடித்த படம் அன்பேவா உங்களுக்கு எல்லாம் சூப்பர் ஹிட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படம் முழுக்க முழுக்க அந்த படம் வந்து புரட்சி தலைவருடைய ஸ்டைலே இருக்காது, அது வந்து முழுக்க முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி. அப்போது அந்த கதையை கேட்டோன்னே சொன்னாராம் டைரக்டர் திருலோச்சந்திரன், சொன்னபோது இவர் சொன்னாராம், எம்ஜிஆர் சொன்னாராம், இது வந்து முழுக்க முழுக்க டைரக்டரோட கதை, என்னுடைய படம் கிடையாது, இது டைரக்டர் படம், டைரக்டர் இந்த படத்தை எப்படி டைரக்ட் பண்ணுறாரோ அதை வச்சு அந்த படத்துக்கு சக்ஸஸ் இருக்குது. ஏன்னா என்னுடைய படத்தில் இருக்கக்கூடிய ஃபைட்டோ புரட்சிகரமான கருத்துக்களோ பாடல்களோ இதில் இல்லை, இது வந்து முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி. அதனால் இந்த படத்தை வந்து டைரக்டரோட கை படம் இது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கப்புறம் படம் முடிச்சு தரத்துக்காக ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு. ஏவிஎம்ல இருக்கிற 8 செட்லிங் ஃப்ளோர் போட்டிருக்காங்க, ஃப்ளோர் 8 ஃப்ளோர்லேயும் செட்டு போட்டு அந்த படத்தை நடத்தியிருக்காங்க. அவுட்டோர் வந்து ஊட்டி சிம்லா அண்ட் ஊட்டி, அதில் தான் அவுட்டோர் நடந்திருக்கு. முழுக்க முழுக்க ஒரு லவ் சப்ஜெக்ட் இது. இந்த படத்தை முடித்து பார்க்கும்போது தலைவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. ஏன்னா இது முழுக்க முழுக்க டைரக்டருடைய திறமையால் உருவான படம், தலைவருடைய நடிப்பு அபாரமாக இருக்கும். ஆனாலும் இது வந்து இட்ஸ் பியூர் லவ் ஸ்டோரி. அந்த படம் நடிக்கும்போது தலைவருக்கு வந்து வயசு வந்து கிட்டத்தட்ட 50 வயசாகிடுச்சு. 50 வயசில் ஒரு ஹீரோவாக நடித்த ஒரே அந்த காலத்தில் நடித்த ஒரே நடிகர் வந்து தலைவர் தான். அவர் கடைசி வரைக்கும் ஹீரோவாக தான் நடிச்சிட்டு இருந்தார். அவருடைய கடைசி படம் வரைக்கும் மதுரை வீட்டு சுந்தரபாண்டியன் வரைக்கும் அவர் ஹீரோ தான். அந்த பொசிஷன் அவர் எந்த காலத்திலையும் விட்டு கொடுத்தது கிடையாது, விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் எப்பவுமே ஹீரோ தானே, சினிமாவில் ஹீரோ, அப்புறம் அரசியலில் வந்து அதில் ஹீரோனார், அதில் டாப் ஹீரோனார். அதனால் புரட்சித்தலைவருடைய அந்த திறமைக்கு நம்ம தலை வணங்கணும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.